நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ கருண்யத்தை என்னை போற்ற வந்தோ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை ஆராதனைக்கு ஆதாரமாக நம்முடைய தாயாரை ஜெபிக்க அழைப்போம். நாம் அவர்களை ஜெபிக்கும் பொழுது நாம் ஒருமனப்படுவோம். இந்த நாளிலே இந்த ஆன்லைனில் பார்த்து கொடுக்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வலிமையால் நிரப்பும்படியாக நம் தாயரோடு கூட சேர்ந்து ஜெபம் செய்வோம். இந்த அருமையான ஆராதனை கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருக்கும்படியாக சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய கூடாரத்தில் நான் சதா காலம் தங்கியிருப்பேன் உம்முடைய சட்டையின் நிழலை வந்தடைவேன் என்று சொன்னது போல அவருடைய கூடாரத்தில் நாம் யாவரும் தங்கியிருக்கும்படியாக அவர் சட்ட நிழலை வந்தடையும்படியாக நாம் யாவரும் அப்படியே வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே கண்களை மூடி இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாக நாம் யாவரும் கருத்தாய் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சன்னங்களையும் ஆண்டவரே நோக்கி பார்க்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எங்கள் நெருக்கங்களையும் எங்கள் போராட்டத்தையும் எங்கள் பிரச்சனையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய கிருபை உள்ள கரத்தினால் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே எல்லா குறைகளையும் நிறைவாக்கிற தேவன் ஆண்டவரே இந்த நாளிலே அற்புதமே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவர் இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே பாடுகிற பாடல் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அபிஷேகத்தோடு பாடும்போது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே. இன்னைக்கு விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய தாசன் கொடுக்க போற ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்தின் மன்னாவை ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக நீங்க ஆண்டவரே அவரை மறைத்து அப்பா நீங்க பேச போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே உம்முடைய சனமாக நாங்கள் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோடு இடைப்பட்டு பேச போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்க பகுதியும் ஆண்டவரே பிள்ளையோட கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் ஆரம்பம் நீராய் இருந்து முடிவும் நீராய் இருந்து எல்லாவற்றையும் அற்புதம் செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன். அல்லேலூயா. நம் யாவரும் ஆராதனை பகுதியிலே தேவனை உற்சாகமாய் எப்படி நம்ம சபையிலே கைகளை தட்டி நாம் பாடுவோமோ அதே போல் நம் வீடுகளில் தேவனை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரியிலே அநேக அடிகளை அடித்து அநேக அடிகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அடித்து பவுலியும் சீலாவையும் சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலையிலே அடித்து பிற்பாடு அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்கள் கால்களில் எல்லாம் இரும்பு கப்பிகளை மாட்டி தொழுமரத்தில் தொங்க விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் சாப்பிட்டார்களோ சாப்பிடவில்லையோ குடித்தார்களோ குடிக்கவில்லையோ கொலைபாதகர்களை கூட சிறைச்சாலையிலே விட்டு வைப்பார்கள் ஆனால் இவர்களை தொங்க விட்டிருந்தார்கள். அவ்வளோ வேதனை கர்த்தருக்காக அவர்கள் சகித்தார்கள். இந்த நாட்களிலும் கூட
நம்மை கர்த்தர் விடுதலையோடு வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு துதிகளை செலுத்துகிறதில்லை. இந்த பவுலும் சிலாவையும் நோக்கி பாருங்கள், ஒரு தவறும் அவர்கள் செய்யவில்லை. கர்த்தரை நேசித்ததற்காக தலகீழ அவர்களை தொங்க விட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வேதனையில் கூட அவரை பாடிக்கொண்டே இருந்தார்கள். வேறு தெரியாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேறு வழியே தெரியாது. உலகத்தானுக்கு அநேக வழிகள் உண்டு, இதை அதை செய்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேறு வழியே தெரியாது. நோக்கி பார்ப்போமா? என்னோடு கூட சேர்ந்து இது பாடும் பொழுது என்னுடைய சரீரப்பு மாறும், அதே வழியில உங்களுடைய சரீரப்பு மாறும். நோக்கி பார்ப்போம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். இன்னும் ஒரு முறை கூட, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்வோமா, அல்லேலூயா. என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, போகும்போது என் வெற்றிதமாகும், நான் தாழ்ந்திருக்கும் போது என் கேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறுச்சாலை கதவு திறக்கும். அல்ல
உலகமே நம்மை நினைக்கும், வாழ்ந்திருக்கும் பொழுது குடும்பம் நம்மை நினைக்கும். நம்முடைய தாழ்விலே நாம் மறக்கப்பட்டு போவோம். தாவீது இப்படியாக சொல்கிறான், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே என்று சொல்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, அவரை பார்த்து, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவரை துதிக்க வேண்டும். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதங்களை வாசிக்கலாம். இன்றைக்கு நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 68 பக்கம் 710. தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கொள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினி முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர் வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன முது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தி படுத்துவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராண சருகுகளைப் போலவும், பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலையைப் போல் வெண்மையாயிற்று. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது, பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார், ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000களும் 1,000களுமாய் இருக்கிறது, ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாவில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மில் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும், தன் அக்கரங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும், உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும், என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும்
பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கணிகளும் நடந்து வந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெனியமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நத்தலின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்து நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நானில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலா இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தொள்ள இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இந்த சங்கீதங்களுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படி நீண்ட வண்ணமாக தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய வல்லமையை பிரசுத்தப்படுத்துங்கள். இதைதான் நம்மை அவர் செய்ய சொல்றார். குறை சொல்ல சொல்லவில்லை. இவர்கள் இப்படி பேசினார்கள், அவர்கள் இப்படி பேசினார்கள், இந்த ஊழியக்காரர் இப்படி, அந்த ஊழியக்காரர் அப்படி பேச சொல்லவில்லை. எங்கள் போதகர் இப்படி, அவர் இப்படி, இந்த சபை அப்படி, அதை பேச சொல்லவில்லை. அவருடைய சபையிலே வெளிப்படுகிற சத்தியத்தை பிரசித்தப்படுத்துங்கள். முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் கேட்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கள் தேவன் எங்களுக்கு சொன்னார், எங்கள் காதுகளிலே கேட்டோம் என்று பிரசித்தப்படுத்திப்பார். கர்த்தருடைய பிரசன்னம் உண்மையில இறங்கி வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கை தட்டி பாடுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை இன்னி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கைகளை கட்டி உடன்படிக்கையினோடு செய்திருக்கிறார். அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஓ சபையே, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னின் பிள்ளையாய் தெரிந்தெடு நீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து ஜீவனின் பிள்ளையாய் தெரிந்தெடு நீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை வாதிகள் என்னை சூழ்ந்திருக்கிற வேளையில உம்முடைய சட்டைகளால என்னையும் குடும்பத்தையும் காத்துக் கொண்டீரே. உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற ஆண்டவரே. கைகளை கட்டி வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் அனுப்பி உதவி செய்தார்.
கர்த்தர் செய்த நன்மைக்காக இந்த மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என் குடும்பத்துக்கு நீ செய்த நன்மைக்காக நன்றி ஓ வைஷ்ணவ லோகமே எண்ணிய துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லாம் கை தட்டி பாடுவோமா எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார் துதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ துழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோ துதித்திட வந்தோ துழுதிட வந்தோ தூயவரே சுவையே சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் தேவ வல்லமை இறங்கி வரட்டும் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவரே என்னை காக்கிற பறந்து காக்கிற பட்சி போல காக்கிறவர் சிங்கக்கேரியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சுரை நெருப்போ என்னை காத்திடுவார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சொல்லுங்க வாய் தொடர்ந்து சபையார் சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நடந்ததை அவர் நினைப்பார் என்ன பாடல் இவர்கள் பாடுகிறார்கள் சிங்கக்கெபியிலே நான் யாரை காத்தேன் ஓ என்னுடைய தீர்க்க தரிசியாகிய தானியேலை காத்தேன் என்று அவர் நினைப்பார் தூதனான் அவர் நினைப்பார் என்னை நீர் அனுப்புநீரே அந்த பயங்கரமான குகைக்குள்ளே ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லுவார் அவருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கும் உடனே திருப்பி பார்ப்பார் அந்த காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாம் சேர்ந்து கொள்வார்கள் எத்தனை வருஷங்களுக்கு பிற்பாடு இந்த பிள்ளைகள் இதை நினைக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை நினைத்திருக்கிறார் சொல்லுங்க அப்பா பார்த்து எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் எங்களுடைய பரிசுத்தவான்களை நீர் நினைத்தீரே தாழ்விலை நினைத்தீரே எங்களுடைய தானியலை நினைத்தீரே ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை நினைத்தீரே ஆண்டவரே தகப்பனே ஆலயத்துக்கு சந்தோஷமாய் நாங்கள் வருவோம் இன்றைக்கு இந்த ஆன்லைன்லையாவது சபையோடு சேர்ந்து பாடும் ஒரு சுவாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் சபைக்கும் கொடுத்தீரே இந்த கஷ்ட நேரத்திலும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உலகம் முழுவதும் பயத்தில் திகிலில் இருக்கும் பொழுது தகப்பனே எங்களோடு இந்த சூளை நெருப்பிலே ஒருவர் உலாவினீரே அவர் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய சத்தத்தை கேட்க போகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை காக்கிற தேவன் என்று நாங்கள் ஆராதிக்கிறோம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேபியோ பிள்ளைகள் பாடும்போது சொல்லுங்க வாய் திறந்து நான் எதற்காக சொல்ல சொல்கிறேன் என்றால் அதை அவர் நினைப்பார் சொல்லுங்க அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் என்னை காண்பவர் காப்பவர் அவரே என்னை காப்பவர் அவரை தவிர யாரும் இல்லை அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் என்னை காக்கிறவர் உறங்கார் நன்றி நன்றி ஆவியானவரே ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீர்தான் அடைக்கலம் ஆண்டவரே இந்த நாளின் தேவ செய்திக்காக பயபக்தியோடு தயவு செய்து கர்த்தருடைய செய்திக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் பயப்படுங்கள் ஆராதனையை விட அவருடைய வார்த்தை மிகவும் மேலானது
அந்த வார்த்தையில தான் நம்மோடு அவர் பேசுவார், நம்மை குணப்படுத்துவார், சுகப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், பலப்படுத்துவார், கட்டுவார், திரும்ப நம்மை உற்சாகப்படுத்தி உயிர்ப்பிப்பார். வார்த்தைக்காக ஜபிக்கிற அழைக்கிறேன். அவர்கள் ஜபிக்கும் பொழுது நாம் யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போம், என்னோடு பேசும் என்று சொல்லி. கர்த்தருடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மட்டுமாய் தேவனை ஆராதனை செய்தோம், வேதங்களை வாசித்தோம். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் அனைவரும் தெய்வ பக்தியோடு பயபக்தியோடு ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களுக்காக பேசுவீராக ஆண்டவரே. அந்நாளிலே ஆண்டவர் மோசவே கொண்டு இஸ்ரவேல் மக்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார். எவ்வளோ அற்புதங்களும் அடையாளம் கர்த்தர் செய்தார். அந்த அற்புதம் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக அதற்கு ஆதாரமாக நம் தாசனை மறைத்து கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிற அந்த வார்த்தையை நாம் ஆண்டவர் எனக்கு மாத்திரம், என் குடும்பத்தை மாத்திரம், என்னுடைய பிள்ளைகளுக்காக நீர் பேசுவீராக என்று சொல்லி நம் யாவரும் இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நெருக்கங்களையும் தேவனாய் கர்த்தர் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய நெருக்கத்தை கண்ட தேவன் ஆண்டவரே இறங்கி அற்புதம் செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய தாசன் மூலமாக நீர் எங்களோடு பேச போற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ராஜா ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வசனங்களை எங்கள் இருதயத்தில் எழுதும்படியாக ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா நாங்கள் கர்த்தர் மெய்யாகவே எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று அந்த நிச்சயமாய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. முழுக்க முழுக்க ஆண்டவரே உமது ஆசனை மறைத்து ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமே. நம்முடைய ஆசனை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் பெருங்கள். காத்திருப்பே, 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிறது. Those who waited for God, they never ever be ashamed. இந்த நாளில் தேவனே, even to the Lord, உமக்காக நான் காத்திருக்கிறேன். I'm waiting for you. எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீர்? What stored blessings for us? என்று நீங்கள் கேட்கும் பொழுது when we ask unto God, அவர் உங்களோடு கூட பேசுவார். He will start to speak. ஜெபம் செய்வோம். Shall we pray? பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, Holy and good Father, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். You are the same yesterday, today and forever. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் கட்டாயம் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று நான் வாஞ்சித்து ஜெபிக்கிறேன். Even today have mercy upon them and place your favor upon them, those you are watching this program and ready for their blessings. இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்கள் மேல் வந்து இறங்கட்டும். Now stand forth your mighty hand upon them. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless every one of them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. So Jesus name we pray. Amen. மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரு வசனம். Even today the given word from God for us. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலாவின பொழுது, when 2000 years ago Jesus Christ came on this earth, அவர் பேசின எல்லோருக்கும் தெரிந்த பழக்கம் நிறைந்த ஒரு வசனம். His spoken word and a well known word from the scripture. இதை தான் காணக்கூடாத தேவன் எனக்கு சொன்னார். That's what I'm saying, God said. இதை உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி. To preach to you. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் நூல்களில் இருக்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு வாக்குத்தத்த செய்தி. Such a beautiful promise taken from Matthew Gospel. மத்தேயுவின் புஸ்தகம் 11 chapter 11 28வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Verses 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலாவின நாட்களில், when Jesus came on this earth, முழு உலகமும் ஜனங்கள் வருத்தத்தில் வியாதினையில் நோயினாலும் பிசாசின் பிடியினால் தவித்துக் கொண்டிருந்தார்கள். People under the clutches of evil and a demon and a disease, they were stumbled and restless. அதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். So Jesus observed. தனக்கு முன்பு பலர் வந்தார்கள். Before him many came. அவர்களால் முடியாமல் போயிற்று. But they cannot. ஆனால் இயேசு என்ன செய்தார்? But what does Jesus did? இறங்கி வந்த பிறகு
After he came down. தம்முடைய ஜனத்தை முழுவதையும் சந்தித்தார். He met and looked at the people. ஒவ்வொரு மக்கள் படுகிற பாடுகளை பார்த்தார். He saw the sufferings of people. என்ன சொன்னார்? What does he say? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். Come unto me all you who are weary and burden. அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பு ஆறுதல் தருவேன் என்று சொன்னார். And I will give you rest. தேவன் என்ன சொல்கிறார்? What does the Lord say? நான் தருவேன் என்று சொன்னார். He said I will give. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே an individual life. இளைப்பாறுதல் ஒன்று இருக்குமானால் அவனே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். If somebody having rest in their life, they are blessed by God. ஆனந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். But look at the word of God. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே who are weary and burdened. மனிதன் ஒவ்வொரு நாளும் வருத்தத்தோடு தான் செலவழிக்கிறான். Every day we are facing struggles. ஒவ்வொரு நாளும் துன்பத்தோடு தான் வாழ்கிறான். You are living with sorrow. திருமணமானால் wedding தனக்கு அற்புதம் இல்லை என்று வருத்தம். There is no miracle for their sorrows. பிள்ளைகள் பிறந்தால் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து வருத்தம். Gave a child, worried about children. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து வருத்தம். Worried about future. இல்லாமை குறித்து வருத்தம். Worried about illness. இன்றைக்கு முழு உலகம் வியாதியை குறித்து வருத்தம். Worried about sickness. எல்லாருடைய வாழ்க்கையிலும் in every life வருத்தம் என்று ஒன்று இன்றைக்கு உலாவி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. Everyone under the grip of burden. ஆனால் இயேசு அதை பார்த்தார். But Jesus saw that. ஜனங்களை கண்டார். He saw the people. மனதுருகினார். Compassion. என்ன சொன்னார்? What does he say? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். Come to me all you who are weary and burdened and I will give you rest. நம்முடைய தேவன் யார்? He is our God. தருகிற தேவன். He is a God to give. அவர் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன் சொல்லியிருக்கிறார். What we ask in his name he will grant. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. அவர் நாமத்தை சொல்லி நீ கேட்கும் ஒவ்வொன்றையும் when you proclaim the name of God அவர் தருவதில் வல்லமை உள்ளவர். He is mighty to give. அவரிடத்தில் வந்து நீ எதை கேட்டாலும் அதை தருவார். Whatever you ask unto God he சுகம் வேண்டும் என்று கேட்டால் சுகம் தருவார். If you need healing he will give you. பலன் வேண்டும் என்று கேட்டால் பலன் தருவார். If you need strength he will give you. கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் கண்ணீரை துடைப்பார். நம்முடைய தேவன் அவ்வளவு மனதுருக்கத்தின் தேவன். Our God is a God of compassion. ஆனால் மனிதனிடத்தில் அதை காணவே முடியாது. But we cannot see in this. உலகிலுள்ள மனிதனிடத்தில் அதை பார்க்கவே முடியாது. You cannot see in men. ஆனால் ஆண்டவர் சொன்னார். But the Lord says. என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்றார். Come unto me I will give you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மோசே என்னும் பக்தனை பாருங்கள். Look at Moses. The saint வேதம் சொல்லுகிறது. Bible says என்ன சொல்லுகிறது? What does the Bible Moses say? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினான். Moses led the people of Israel. அவன் தாயை போன்ற மார்புடையவன். Having a breast like mother. இஸ்ரவேலை தன் மார்பில் சுமந்தான். He carried them in his bosom. வனாந்தரத்தில் சுமந்து வந்தான். In the wilderness. ஆனால் அவன் தேவனை பார்த்து கேட்டான். He said to God. தேவனே. Lord. தேவனே. Lord. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். Do a miracle for தேவனே. me. தேவனே. Lord. எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும். I need a rest. தேவனே. Lord. என் ஜனங்களை நோக்கி பாரும். Look at my people. என்று தேவனை நோக்கி கூப்பிட்டான். He cried unto God. ஆண்டவர் சொன்னார் மோசே மோசே என் சமூகம் உனக்கு முன் செல்லும் my presence will go with you அதற்கு அவர் சொன்னார் he said என் சமூகம் உனக்கு முன் செல்லும் my presence will go with you நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார் i will give you rest நம்முடைய தேவன் யார் who is our god தருகிற தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் believe that he is a god to give இந்த நாளில் இந்த செய்தியை எந்த நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ what condition state you may watch அந்த நிலை அவருக்கு தெரியும் he knows your state அவர் உன் நிலையை அறிந்திருக்கிறார் he knows your state அவர் உனக்கு தருவார் he will give you தராமல் போகவே மாட்டார் surely he will give you அவர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் he already said i will give you என் அன்பு சகோதர சகோதரிகளே brothers and sisters மனம் கலங்கி வாடும் உங்கள் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற உபத்திரவத்தின் போராட்டங்களை அவர் அறிவார் the lord knows your troubles and weary heart and struggles in your heart அவர் ஒன்றே ஒன்று சொன்னார் he said one thing என் இடத்தில் வாருங்கள் come unto me நான் தருவேன் i will give you என் இடத்தில் வாருங்கள் come unto me நீங்கள் விரும்பினதை நான் தருவேன் i will fulfill your desires என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குமா and the desire comes is like a tree in Solomon arasan sonna king solomon said nedunalai kaathirupadu irudhayathai ilaikkapannuma waiting for a long time will make heart sick nam devanadathil nikkumbodhu devan namakku virumbinadhai taruvar endru viswasikka vendum when we stand before god believe that he will give adanal than yesu sonna so jesus ennidathil vaarungal come to me naan ilaipaarudal taruven i'll give you rest oru naal devan jeremiah paathu sonna the lord said to jeremiah jeremiah indha janangalukku oru natchaidhi sol good say a good news to this enna solla sonna what good news neer avargalukku naan solvadhai sol endra say what i declare unto you என்ன சொன்னார் what does he say நீ வழிகள் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் stand on the path and anchor the origin path and walk on a way, upright way and then I'll give you rest எரேமியா என்னும் தீர்க்கதரிசியிடத்தில் சொன்னார் declares the lord தீர்க்கதரிசியாக எரேமியா prophet jeremiah நீ இஸ்ரவேலுக்கு சொல் say unto israel முதலாவது வழிகள் நிற்க சொல் first of all stand on the path பூர்வ பாதை எவை என்று கேட்க சொல் search the origin path விசாரிக்க சொல் inquire நல்ல வழி எங்கே என்று பார்க்க சொல்
Choose the right way. அப்போது அவருடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். Then I will give you rest to their soul. கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார். Because the Lord. தேவன் எப்படிப்பட்டவர்? Whatever God is. நாம் விரும்பினதை கொடுக்கிற தேவன். He is a God to give our desires. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. நான் சொல்லவில்லை. I am not. நம்முடைய தேவன் கொடுக்கிறதில் வல்லமை உள்ளவர். Our God is mighty to give. நமக்கு விரும்பினதை அவர் அப்படியே செய்வார். He will fulfill our desires. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சர்வ சாதாரணமாய் தேவன் அல்ல. He is not a simple God. அவர் மகிமை பொருந்தியவர். He is a glorious அவர் வல்லமை நிறைந்தவர். அதனால தான் இயேசு சொன்னார். So Jesus said, என்னிடத்தில் வாருங்கள். Come to me. நான் தருவேன். I will give you. என்னிடத்தில் வாருங்கள். Come to me. நான் தருவேன். I will give you. என்று தேவாதி தேவன் சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஒரு நாள் தாவீது இப்படி சொன்னார். King David said like that. என்ன சொன்னார்? What does he say? ஆ எனக்கு பறவை போல் சிறகிழந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொன்னார். Would I have a wing like a pigeon, I will fly and take rest. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அது மனிதருக்கு கிடைப்பது கூடாத காரியம். It is difficult for me. ஆறால் கட்டாயம் ஒரு நாள் கிடைக்கும். But one day it will give you. மத்திய ஆகாயத்தில் பூமிக்கு வரும் பொழுது. When the Messiah Jesus நமக்கு comes. நமக்கு சிறகுகள் கொடுக்கப்பட்டு ஆவியில் பறந்து செல்லுவோம். He will give double wings and we can fly. அதற்கு முன்பு அவரோடு கூட இருக்கும் கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The angels having the wings. அவைகள் ரெண்டு சட்டைகளால் கண்களை மூடிக்கொள்ளுகின்றன. Closing their eyes through the wings. ரெண்டு சட்டைகளால் பறக்கின்றன. Flying with the two wings. ரெண்டு சட்டைகளால் ஓங்கி கைகளை தட்டிக் கொண்டிருக்கின்றன. Flying with the clapping the hands. கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி. Holy is the Lord. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஆ புறாவை போல் என்ன சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்றார். Our feathers like wings like a pigeon. நம்முடைய தேவன் தருகிற தேவன். Our God is a giving God. சிறகுகளை தருவர தேவன். Giving feathers. ஆனால் ஒன்று. But one thing. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep it on thing. தாவீதை போல் நாம் ஜெபிக்கிறோம். We pray like David. கட்டாயம் தருவார் என்று சொல்லி. Surely he will give. நீ சுவாசிக்க வேண்டும். Believe that. சங்கீதம் 55:6 சொல்லுகின்றது. Psalm 55:6 says. சங்கீதங்களின் புத்தகம் 116:7 சொல்லுகின்றது. Psalm 65:7 says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் எப்படிப்பட்டது? என் ஆகமத்தின் புத்தகம் 10:33 சொல்லுகின்றன. Numbers chapter 10:33 says. ஆகமத்தின் புத்தகம் 5:14 சொல்லுகின்றன. Deuteronomy chapter 5:6. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Isaiah the prophet. 34:14 சொன்னார். 34:14. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒன்று ராஜாக்கள் 13:7 சொன்னார். 1 Kings 13:7. ரெண்டு நாளாகம் 14:6-7 சொல்லுகிறது. 2 Chronicles. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி. He said about our God. ரெண்டு நாளாகமும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 20:30 சொல்லுகிறது. 2 Chronicles chapter 20:30 says. ஒரு மனிதனுக்கு அவர் எவ்விதமாய் தருகிறார் என்று சொல்லி. How the Lord giving blessings to us. எப்படிப்பட்ட மேன்மையான இளைப்பாறுதலை தருகிறார் என்று சொல்லி. He is giving what a glorious rest for us. நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? Do you analyze this? என் அன்பு மகனே மகளே. Son and daughter. வானம் காலையில் பொழுது விடுகிறது. The day comes. சூரியன் வருகிறது. The sun is rising. சில நேரங்கள் மழைகள் வருகிறது. Sometimes rain comes. காற்றுகள் வீசுகிறது. Winds are blowing. எல்லாம் அதினதின் காரியம் செய்து மனிதன் தேவனை அறியாதிருக்கிறான். They do not know who is God. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். Today the Lord says. இந்த காலைவேளை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். This morning of those others the Lord says. இந்த செய்தி நீ எப்ப கேட்டாலும் சரி. Whenever you may hear. அவர் உனக்கு தருவார். He will give you. அவர் உனக்கு தருவார். He will give you. இயேசு சொன்னார். Jesus said. என்னிடத்தில் வாருங்கள். Come to me. நான் உங்களுக்கு இளை பார்தலை தருவேன் என்று சொன்னார். I will give you rest. அவர் தருவதில் வல்லமை உள்ளவர். He is mighty to give. என் அன்பு மகனே மகளே. Son and daughter. அவர் எப்படி தருகிறார்? How he gives. என்று சில பகுதிகளை நாம் தியானிப்போம். Shall we meditate this some portion? என் அன்பு நம் முற்பிதாக்களில் ஒருவரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவருடைய பெயர் தான் யாக்கோபு. He was Jacob. யாக்கோபு என்னும் பக்தனை பாருங்கள். Look at Jacob the same. நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராய் இருந்தார். One of our forefather. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? 14 வருஷம் மிகுந்த பாடுபட்டார். 14 years hardship. யாருக்காக? For whom? தன் நேசித்த மனைவிக்காக. For his beloved wife. 14 வருஷம். 14 years. ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல. One or two years. என் அன்பு சகோதரனே சகோதரி. 14 வருடம் பாடுபட்டார். Hardship. ஆனால் 14 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை சந்தித்தான். 14 வருடங்களுக்குள்ளாக அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தது. ஆனால் நடந்தது என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னான். என் மனைவிகளே, நான் சொல்வதை கவனிங்கள் என்றார். என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தகப்பன் என்னை வஞ்சித்தான். ஒரு தரம் ரெண்டு தரம் அல்ல, 10 முறை என்னை வஞ்சித்தான். அவர் என்னென்ன சொன்னார் தெரியுமா? தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தன் அன்பு மனைவியை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்றார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், என்னுடையதை கர்த்தர் எனக்கு எடுத்து தருவார் என்று சொல்லுங்கள். The Lord will give my portion.
அவன் சொன்னான் he said உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் the lord took your father's ஆதியாகமத்தின் புத்தகம் 31 ஐ பாருங்கள் genesis 31 7 8 9 வசனம் அதை சொல்லுகிறது 7 8 and 9 வசனம் என்ன சொல்லுகிறது verses 9 அவன் தன் மனைவியை பார்த்து சொன்னான் he said to his ஓ என் அன்பு மனைவிகளே oh beloved daughters என் அன்பு பிள்ளைகளே beloved உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்ற தேவன் தருகிற தேவன் our god is a giving god அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்னிடத்தில் வாருங்கள் come unto me நான் தருவேன் I will give you நான் தருவேன் I will give you ஆனால் அவன் என்ன சொன்னான் but what does he say உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்ற the lord took the sheep from your father இந்த உலகில் உள்ள ஆசீர்வாதம் எங்கிருந்தாலும் சரி wherever the blessings may be அவர் இப்போது எடுத்து தருவார் he will take and விசுவாசிக்கிறயா do you believe that நம்புகிறயா do you believe that உன் பிள்ளைக்கு சுகமா do you want healing உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா for blessings அது எங்கிருந்தாலும் சரி அதை எடுத்து தருவார் he will take and give அவர் எடுத்து தருவார் he will take and give யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் god of jacob is our top refuge யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் god of jacob is our top அவர் எடுத்து தந்தார் என்று சொன்னார் he took and gave இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் the lord is speaking to you நீ எந்த நிலையில் இருக்க எனக்கு தெரியாது what state are you in இயேசு எடுத்து தருவார் jesus will take and give என் இயேசு எடுத்து தருவார் my jesus will take அதனால தான் சொன்னார் so he said வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே those who burden and heavy laden கத்தோலிக்க மற பைபிள் இப்படி சொல்லுகிறது catholic bible says வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே those who weary and நிகந்த பாரங்களை சுமக்கிறவர்களே carrying the burden என்னிடத்தில் வாருங்கள் come to me நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் and i will give you rest என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே children of god நம்முடைய தேவன் யார் who is our god நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன் he is a god to give rest for us ஆனால் அங்க வேதம் என்ன சொல்லுகிறது what does the bible say என்ன சொல்லுகிறது what does the bible says அவன் தன் மனைவியை பார்த்து சொன்னான் he looked to his wife and said என் அன்பு மனைவிகளே my beloved 14 வருஷம் நான் பாடுபட்டிருக்கிறேன் 14 years i was suffered 10 முறை உன் தகப்பனார் என் சம்பளத்தை மாற்றினார் sometimes your father changed my wages என்னை வஞ்சிக்க பார்த்தார் tried to deceive me என்னை வஞ்சிக்க பார்த்தார் tried to deceive me என்ன காரணம் what is the reason கடைசி வரையிலும் till the end என் தேவன் என்னை வஞ்சிக்க விடவே இல்லை the lord not allow him to deceive உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்ற the lord took the sheep and cattle from your father unto me இன்றைக்கு இந்த செய்தி நீ எங்கிருந்து கேட்கிறாயோ today wherever you may watching the program அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ மக்களே believers of each church மற்ற திருச்சபையின் ஜனங்களே all other church believers இதை நீ பார்த்து கொண்டிருக்கிற சாது பால் சலமன் டிவிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் those who watching this program through சாது பால் சலமன் youtube channel மற்ற சேனல் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் some other channel இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் Jesus I'm saying என்னிடத்தில் வாருங்கள் come unto me நான் உங்களுக்கு தருவேன் என்ற I will give you அவன் தேவனை நம்பி போனான் he trusted and went தேவன் எடுத்தவனுக்கு தந்தார் the lord took the flocks and gave unto him தேவன் எடுத்தவனுக்கு தந்தார் the lord took the flocks and உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்ற the lord took the flocks of your father and gave unto him கிருபை நிறைந்த வார்த்தைகள் what a gracious word என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்கள் just think அதே மோசே என்னும் பக்தனை பாருங்கள் look at moses the same மற்றொரு பக்கம் மோசே என்னும் தீர்க்கதரிசியை பாருங்கள் one side moses the same வேதம் என்ன சொல்லுகிறது what the bible says இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்துவிட்டார் he led the people out of egypt ஆனால் ஜனங்களை வழிநடத்துவது மிகப்பெரிய கடினமான ஒரு பாதை it is hardship and hard work to அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்க வேண்டும் i have to give a apt word to them அப்பொழுது தேவ சமூகத்தில் 40 நாள் உபவாசித்து சீனாய் மலையில் இருந்தார் 40 days fasted in the presence of god in the mount of sinai ஆனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் he said to the people ஓ இஸ்ரவேலர்களே ஓ assembly உங்களுக்கு போதித்து புத்தி சொல்லி நடத்துவதற்காக to teach you guide you தேவன் the lord தம்முடைய அக்கினி நடுவிலிருந்து எழுதிய 10 கற்பனைகளை எனக்கு தந்தார் உங்களுக்கு போதிக்க என்று சொன்னார் the lord gave his 10 commandments from the fiery hands to teach you அந்த வசனத்தை தான் இன்றைக்கு வேதத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் that same only we are preaching through the scripture அக்கினி நடுவிலிருந்து எழுதி தந்தாராம் among the consuming fire he wrote it எழுதி தந்தாராம் he wrote it down and gave it to me அவர் எனக்கு 10 கற்பனைகளையும் எழுதி தந்தார் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்த உங்களுக்கு புத்தி சொல்ல அக்கினி நடுவிலிருந்து he wrote the 10 commandments among the fire and gave unto me இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த வேத வசனம் எங்கிருந்து வந்தது today what I preaching came from அக்கினி நடுவிலிருந்து தம்முடைய விரலால் எழுதி கொடுத்திருக்கிறார் through the fingers among the fire he wrote it down உபாகமத்தின் புத்தகம் 10 அதிகாரம் Deuteronomy chapter 10 என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை 5 வசனம் அதை பின்வரும் விளக்குகின்றன
நேசம் தெரிந்து என் தகப்பன் இயேசு சொல்லியிருக்கிறார். Beloved, loving Jesus said,
அவருடைய குமாரனாக நான் சொல்லுகிறேன் as a son I am saying அவருடைய ஊழியனாய் சொல்லுகிறேன் as a servant I am saying அவருடைய அப்போஸ்தலனாய் சொல்லுகிறேன் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கும் சானாதிபதியாய் சொல்லுகிறேன் as an ambassador wearing his name இயேசு தான் சொன்னார் Jesus said என்னிடத்தில் வாருங்கள் come to me நான் தருவேன் I will give you நான் தருவேன் I will give you நான் தருவேன் I will give you என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்கள் just think about it அவர் அக்கினியை தந்தாரா he gave fire எதற்காக what for எதற்காக what for என் அன்பு சகோதரனே சகோதரி brothers and sisters இந்த அக்கினி என்கிறது பலவிதத்தில் கிரியை செய்கிறது Fire will work in many ways. இந்த அக்கினி என்கிறது சாதாரணதல்ல. Fire is not ordinary. இன்று கர்த்தருனை பார்த்து சொல்லுகிறார். என்னிடத்தில் வா. Come to me. நான் தருவேன். I will give you. என் மகனே மகளே. My son and ஐயோ எனக்கு பிரச்சனை ஓயவில்லை. Oh, I am under the clutches of problem. நீ எங்கு ஓடினாலும் ஓயவே ஓயாது. Wherever you go you cannot stop. ஓயாத ஒழுக்கு போன்ற ஒரு வீடு இருக்கும். It will come again and again. இன்று மனிதன் அப்படி தான் வாழுகிறான். Today men are living like that. என் அன்பு மகனே மகளே. Beloved son and daughter. ஒன்று. One thing. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால். You need blessings. இயேசு சொன்னார். Jesus என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் I'll give you rest தராமல் போகவே மாட்டேன் Surely he will give அவர் தருவதில் வல்லமை உள்ளவர் யோசித்து பாருங்கள் Just think என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஐயா நான் என்ன செய்ய போகிறேன் What to do என் ஜனங்களை நான் என்ன செய்ய போகிறேன் What to do for my children வேதம் சொல்லுகிறது Bible says என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன சொல்லுகிறது What the word of God says கர்த்தர் பராக்கிரமசாலிகள் மேல் எனக்கு ஆளுகை தந்தார் என்று சொன்னார் God gave a rights to rule the mighty men எந்த பராக்கிரமசாலி ஆனாலும் சரி whom sir it may be அவனை ஆளும்படி அதிகாரத்தை தருவார் He gave a powers to rule வேதம் சொல்லுகிறது Bible says தேபோராலே தேபோரா விழி rise up விழி wake up ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பு விழித்திருக்கும் பொழுது If you wake up before God தேவன் அதை செய்வார் He will do it நியாயாதிபதிகளின் புத்தகம் 5 அதிகாரம் Judges chapter 5 12 13 வாசிக்க கேட்போமா Verses 12 and 13 நியாயாதிபதிகள் 5 12 13 விழி விழி தேபோராளே விழி 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 தேபோராளே விழி 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 பாட்டு பாடு பாட்டு பாடு பாராக்கே எழும்பு பாராக்கே எழும்பு அபினோகாமின் குமாரனே அபினோகாவின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ மீதியாய் இருந்தவர்கள் மீதியாய் இருந்த ஜனத்தின் பிரபுக்களை ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் சே ஹalleluya ஹalleluya நம்மை ஆளும்படி செய்வாரா He will make us as a rulers பராக்கிரமசாலிகள் மேல் upon the mighty men உனக்கு உரதமாய் பராக்கிரமசாலிகள் வரும் பொழுது when the mighty men come against you அவனை ஆளும்படி உனக்கு ஆளுகை தந்தார் he will give you ruling power to rule them பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் all the powers of darkness பிசாசின் கிரிகளையும் powers of demons மந்திர தந்திரங்களையும் works of கொலை நோய்களையும் அப்புறப்படுத்தவும் to cast out எனக்கு ஆளுகை தந்தார் the lord give power to rule எனக்கு ஆளுகை தந்தார் he gave authority அதை தான் ஆண்டவர் சொன்னார் the lord said எனக்கு ஆளுகை தந்தார் he gave the power to rule மிகுந்த பராக்கிரமசாலி ஆனாலும் சரி Maybe the mighty man. அவன் எவ்வளவு பெரிய மனிதனானாலும் சரி. Whoso it may be. அவர் தருவார். He will give the power. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said. தேபோராளே. தேபோரா. சகோதரனே. Brother. சகோதரியே. Sister. விழித்து. Awake up. ஜெபம் செய். Pray. தேவ நாமத்தை சொல்லி பாட்டு பாடு. Proclaim the name of God and worship. பாராக்கை போல் எழும்பு. Rise up like a bear. எழும்பு. Rise up. வேதம் சொல்லுகிறது Bible says நாம் இரண்டு நினைவோடு உட்கார்ந்து கொள்ளுகிறோம் How do we do many opinions ஆனால் அற்புதம் இல்லை என்று புலம்புகிறோம் We're expecting miracles என்ன காரணம் What's the reason ஆண்டவர் சொன்னார் The Lord said நீ எவ்வளவுதான் புலம்பினாலும் சரி Whatever lament you may have என் அருமையானவர்களே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் The Lord said என்னிடத்தில் வாருங்கள் Come to me என்னிடத்தில் Come to me என்னிடத்தில் Come to me நான் தருவேன் I will give you என் நாமத்தினால் In my name என் நாமத்தை சொல்லும் பொழுது When you proclaim my name நீ பாட்டு பாடும் பொழுது When you sing a song நீ என்னை நோக்கி ஜெபிக்கும் பொழுது When you cry to me நீ துதிக்கும் பொழுது When you praise you உனக்கு நான் ஆளுகை தருவேன் I'll give you power to rule பராக்கிரமத்தின் மேல் ஆளுகை தந்தார் என்று சொன்னார் I'll give you power to rule எந்த பராக்கிரமத்தையும் ஆளலாம் You can rule any mighty என் அன்பு மகனே மகளே Brothers and sisters இது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் Keep it this in mind அதனால தான் இயேசு பிரசங்கம் செய்தார் So Jesus preached இயேசு தான் பிரசங்கித்தார் Jesus preached வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே weary and burdened நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் come to me நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் I will give you rest நம்முடைய ஆண்டவர் யார் who is our God தருவதில் வல்லமை உள்ளவர் mighty to give எதை கேட்டாலும் whatever you may ask
எந்த காரியத்தை கேட்டால் whatever matter it may be ஆனால் தேவனுக்கு முன்பு but before god அது உண்மையா இருக்க வேண்டும் it should be acceptable உத்தமமா இருக்க வேண்டும் it should be upright நீதியா இருக்க வேண்டும் it should be righteous ஓ என் அன்பு மகனே மகளே oh brothers நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் our god is be like that தருவேன் என்று சொன்னால் if israel give தருவா shall give தராமல் போகவே மாட்டார் he'll not இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை தருவேன் என்றார் i'll give you canaan flowing milk and honey அவர் அப்படியே தந்தார் the lord did it எல்லாவற்றையும் தந்தார் the lord gave all the blessings. ஆபிரகாமுக்கு தந்தார் he gave to abraham வானத்து நட்சத்திரத்தை அடையாளமாக காண்பித்தார் show the stars of the heaven as a sign பூமி மணலை அடையாளமாக காண்பித்தார் show the sand of the அவர் earth சொன்னபடியே as a sign தந்தார் The Lord did that. அவர் சொன்னபடியே தந்தார். The Lord did it. என் அன்பு மகனே மகளே. Son and daughter. யோசித்து பாருங்கள். Just think about it. தேவ சமூகத்தில் அவன் கேட்டான். In the presence of God. நான் கிழவன். I am old. என் மனைவி கிழவி என்றார். My wife is matured. ஆதியாகமம் 17:17 சொல்கிறது. Genesis 17:17. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? What does the Lord say? ஆதியாகமம் 21:1 சொன்னார். 21:1. அவர் சொன்னபடியே தந்தாராம். He gave according to his word. நம்முடைய தேவன் யார்? He is our God. அவர் அப்படியே தருவார். He will give you. அதனால தான் இயேசு சொன்னார். So Jesus said. என் இடத்தில் வாருங்கள். Come to me. நான் I உங்களுக்கு for you இளைப்பாறுதல் தருவேன் I'll give you rest விசுவாசிக்கிறீர்களா do you believe that மனதார பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க open heart shake இந்த நாள் முதற்கொண்டு இந்த செய்தி கேட்ட இந்த நிமிஷத்திலிருந்து இந்த செய்தி கேட்ட இந்த நிமிஷத்துல நான் கேட்டதை எனக்கு அவர் தருவார் நான் கேட்டதை அவர் எனக்கு தருவார் நான் கேட்டதை தருவார் நான் கேட்டதை அவர் தருவார் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு உலகில் வாழ்ந்தபோது சொன்னார் when he lived this word he said this word ஒரு மகன் தன் தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் வேலை கொடுப்பான் பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க தெரிந்து இருக்கும் பொழுது evil does you know very well to give உங்கள் பரமபிதா your heavenly father நான் கொடுப்பது to give நான் செய்வது to do என் பரிசுத்தாவியை தருவது to give the holy ghost என் வல்லமைகளை தருவது to give my power என் கிருபைகளை தருவது to give my grace உங்கள் கண்ணீரை துடைப்பது அதிக நிச்சயம் அல்லவா it is rarely sure அதிக நிச்சயம் rarely sure அன்பு மகனே மகளே son and daughter யோசித்து பாருங்கள் அதை தான் இயேசு சொன்னார் Jesus said 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years மனிதனாய் உலாவிற பொழுது ஒவ்வொரு மனிதனை பார்த்தார் he looked unto everyone பிசாசு பிடித்த மனிதர்களை பார்த்தார் possessed by evil நோயாளிகளை பார்த்தார் sick கண்ணீரோடு வருகிறவர்களை பார்த்தார் and needy அவர் ஒன்று செய்தார் said one thing வாயை திறந்தார் open his mouth வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே all you who weary burden நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் come to me நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் i will give you rest யோசித்து பாருங்கள் just think நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் what a great god அவர் தருவேன் என்று சொன்னால் தருவார் if he said i'll give you it will give you என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு நாள் சாலமோன் அரசனை பார்த்து தாவீது சொன்னார் david said to king solomon யாருக்காக for whom சாலமோனுக்கு துணையாக for help of solomon சாலமோனுடைய ராஜாங்க காலத்தில் in the kingdom of solomon தாவீது தன்னுடைய மனிதர்களை வரவழைத்தார் David invite his நான் சொல்லவில்லை வேதம் அப்படி சொல்லுகிறது I'm not the Bible says 1 நாளாகமத்தின் புத்தகம் First Chronicles 22 அதிகாரம் Chapter 22 17 18 என்ற பகுதியை வாசிக்க கேட்கலாம் 17 and 18 தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது என் அன்பு பிள்ளைகளே Beloved அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள் Look at his words என்ன சொன்னார் What does he said சாலமோனை ஒரு பக்கம் நிறுத்தினார் One side he showed Solomon மற்றொரு பக்கம் Another side தன் பிரபுக்களை வரவழைத்தான் He invited his prince அவன் என்ன சொன்னான் தெரியுமா What does he say தன்னுடைய குமாரனுக்காகவும் For his son நம்முடைய ஜனங்களுக்காகவும் For his people நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் For his children அவன் கற்பித்து சொன்னான் David ordered அழகான ஒரு பிரசங்கியா Beautiful preacher வேதத்திலே எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பிரசங்கித்து சிலுவை குறித்து பிரசங்கித்து வல்லமைகளை குறித்து பிரசங்கித்தவன் ஒரே ஒரு மனிதன் தாவீது மட்டும்தான் The preacher a great person only one person preach about the suffering and crucifixion of Jesus அதனால தான் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் So he is called the son of David ஏ மோசேயின் குமாரன் என்று அழைத்திருக்கலாமே ஆபிரகாமின் குமாரன் என்று அழைத்திருக்கலாமே ஈசாக்கின் குமாரன் என்று அழைத்திருக்கலாமே யாக்கோபின் குமாரன் என்று அழைத்திருக்கலாமே நமக்கெல்லாம் அப்பா என்று சொல்லிட்டு போயிருக்கார் ஆபிரகாமின் தகப்பன் ஈசாக்கின் தகப்பன் யாக்கோபின் தகப்பன் என்று சொல்லி போயிருக்கார் ஆனால் இங்கே பாருங்கள் பட் ஹியர் தன் குமாரனாகிய சாலமோனுக்காக for the help of his உதவி செய்வதற்கு to heal sick ஆலோசனை கொடுப்பதற்கு to give counsel மற்ற ஜனங்களுக்கும் பிரபுக்களையும் வரவழைத்தான் he ordered all the princes and people அவர்களுக்கு கற்பித்து சொன்னது and he ordered to them உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து நான்கு திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் ஹalleluya ஹalleluya கையை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களே நான்கு திசையிலும் from every side ஒரு திசை இரண்டு திசை இல்லை one pole or நான்கு திசையிலும்
four poles. வடக்கு பக்கம் திரும்பி பார்த்தா we see now அங்க இருந்து அவர் என்ன செய்வாராம் he will give இளைப்பாறுதல் தருவாராம் he give rest தந்தார் he gave தந்தார் he gave வடக்கு பார்த்தாலும் சரி if you see now கிழக்கே பார்த்தாலும் சரி கிழக்கே பார்த்தாலும் சரி மேற்கே பார்த்தாலும் சரி உங்கள் தேவனாகிய கர்த்தர் you are not gone நான்கு திசையிலும் இருந்து from four sides நான்கு திசையிலும் இருந்து from four sides say hallelujah hallelujah ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது what's the bible அங்க இருந்து ஒத்தாசு வருகிறது the help cometh from அது ஏதோ ஒரு திசையிலிருந்து வருகிறது it will cometh from some side நான்கு திசையிலும் இருந்து from four sides அவர் தருகிறார் the lord gave நான்கு திசையிலும் இருந்து அவர் உங்களுக்கு தந்தார் has he not granted you rest on every side இளை பார்தலை தந்தார் he gave rest to you வார்த்தை கீழே விழவே விழாது the words are honorable வேதம் சொல்லுகிறது bible says நான் அல்ல i am not நான் அல்ல i am not தாவீது சொன்னான் king david தன் குமாரனாகிய சாலமோனுக்காக for his son solomon தன்னுடைய ஜனங்களாகிய பிரபுக்களை வரவழைத்து அவர்களுக்கு கற்பித்து சொன்னது he invited the leaders and ordered all the leaders அதை தான் வேதம் சொல்லுகிறது that's what the bible says ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 8 அதிகாரத்தை பாருங்கள் first king chapter 56 வசனத்தில் மோசே கற்பித்ததை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பக்கத்துல கை கொடு சொல்லுங்க இந்த வருஷத்துல கர்த்தர் துன்பத்துக்கும் சஞ்சலத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்து நான்கு திசையிலும் இருந்து எனக்கு இளைப்பாறுதலை எடுத்து தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க in this year the lord will deliver us out of all the sorrows and sufferings and he'll give you rest for me நாம் நல்லா இருக்கும் போது பிரதர் பிரைஸ் லார்ட் என்று சொல்லுவார்கள் when we good people say praise lord கொஞ்சம் சரிஞ்சு போகும் பொழுது if some setbacks comes யோபு சொன்னதை விட நம்மளை மோசமாய் சொல்லுவார்கள் they will ill treat காரணம் இல்லாமல் தேவன் ஒருவனை தண்டித்ததுண்டோ without reason how can the lord punish you யோபு தண்டிக்கப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை there is no reason for the punishment ஒரே ஒரு காரணம் இருந்தது but one reason பிசாசு demon பிசாசு the demon என் அன்பு பிள்ளைகளே உனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் ஒரே ஒருவன் இருப்பான் only one person always come against me அவனையும் கர்த்தர் இப்போது கட்டி போடுவார் now he will bind him பக்கத்துல கை கொடு சொல்ல கட்டி போடட்டும் இயேசு நாமத்தில் in the name of jesus bind நான்கு திசையிலும் இருந்து from four sides நமக்கு இளைப்பாறுதலை தருவார் he will give rest ஆனால் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு for his children israel இளைப்பாறுதலை அருளின இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை say hallelujah hallelujah பகதர் கை கொடு சொல்லுங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு நான் கேட்ட செய்தியின்படி ஒரு வார்த்தை தவறாதென்று சொல்லுங்க according to this words what I hear it will not vain and fail தலமேல கை வை சொல்லுங்க ஒரு வார்த்தை தவறாது ஒரு வார்த்தையும் தவறாது நெஞ்சிலே கை வை சொல்லுங்க ஒரு வார்த்தை தவறாது பக்கத்துல மனைவி பிள்ளை இந்த கை கொடு சொல்லுங்க ஒரு வார்த்தை தவறாது காரணம் என்ன what is the reason தவறாது it will not fail ஸ்தோத்திரம் praise the lord ஸ்தோத்திரம் praise the lord அதைத்தான் சொன்னேன் ஸ்தோத்திரம் praise the lord தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு through his seven moses மோசே என்னும் தீர்க்கதரிசி வாழ்ந்தது உண்மையானால் through the life of moses நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஏற்பது உண்மையானால் I am a servant of god இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தது உண்மையானால் through the preaching of jesus கர்த்தர் உங்களுக்கு தருவார் he will give you உங்களுக்கு தருவார் the lord will give you தம்மண்டை வந்த ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர் he will never reject உனக்கு தருவார் he will give you இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு மகனே மகளே believe the son of those words ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் one keep it in mind நம்முடைய யாக்கோபை நினைத்துப் பாருங்கள் remember jacob மோசே நினைத்துப் பாருங்கள் remember moses சங்கீதக்காரனாய் தாவீதை நினைத்துப் பாருங்கள் தேவன் யார் who is our god தேவன் யார் who is god அவனண்டை வருகிற ஒருவனையும் whom sir draw near to அவர் தள்ளி விடாமல் he will never reject அவன் கேட்டதை அப்படியே தந்தார் he will grant their desire அப்படியே தந்தார் he give as it is விசுவாசிக்கிறீர்களா you believe that விசுவாசிக்கிற நீங்கள் மூணு அல்லேலூயா சொல்லுங்க say three hallelujah say hallelujah praise the lord say hallelujah 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 இந்த வார்த்தையின்படி according to this words உங்களுக்கு அவர் தந்தார் he give நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம் your expectations are நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் your desires அப்படியே தருவார் will be given மனம் கலங்காதிருங்கள் do not be worried ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தை பாருங்கள் first kings 5 அதிகாரம் chapter 5 நான்காவது வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் verses 4 ஒன்று ராஜாக்கள் 5:4 ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தை கவனித்து பார் look at this word ஆனாலும் இப்பொழுதோ but now என் தேவனாகிய கர்த்தர் my lord god எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை
விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை இடையூறும் இல்லை பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க இந்த வருஷம் எனக்கு இடரலே இல்லை there is no stumbling இடையூறு இல்லை there is no trouble வியாதி இல்லை no sickness பலவீனம் இல்லை no weakness சோர்வுகள் இல்லை no tiredness சஞ்சலங்கள் இல்லை no sorrow கர்த்தே the lord எனக்கு இளைப்பாறுதலை தந்து has given me இந்த வருடம் முழுவதும் all this year என்னை சந்தோஷத்தோடு full over சமாதானத்தோடு peace நடத்துவா he will lead என்று விசுவாசிக்கிறேன் i believe that என்று சொல்லுகிறவர்கள் those who say அப்படி இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து நிற்பீர்களா உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன் அப்படி எழுந்து நில்லுங்கள் அந்த வார்த்தையின்படியே ஒரு தரம் கூட அந்த வசனத்தை என் குமாரன் வாசிக்க கேட்போம் அப்படியே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆனாலும் ஆனாலும் சொல்லுங்கள் எல்லாரும் ஆனாலும் ஆனாலும் இப்பொழுதோ இப்பொழுது எப்பொழுது இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எங்கும் எனக்கு எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் இளைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை இடையூறும் இல்லை அப்படியே உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அப்படியே ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்களுக்கு பிரசங்கித்ததை நினைவு கூறுங்கள் ரிமெம்பர் தி பிரீச்சிங் ஆஃப் காட் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் ஹி இஸ் லிவிங் டுடே ஐயோ நான் என்ன செய்ய போறேன் உலகம் முழுவதும் பயந்து நடுங்குகிறது வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் ஃப்ரைட் ஆனால் சிறுமந்தையே பயப்படாதே பட் லிட்டில் ஃப்ளாக் ஃபியர் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் சொன்னதே யூ ஆர் ரிடன் பை காட் உனக்கு விரோதிகளே இல்லாமல் சஞ்சலமே இல்லாமல் தவிப்பே இல்லாமல் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து இந்த வருடம் முழுவதிலும் இந்த மூன்றாம் வாரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களை அவர் காத்துக் கொள்ளுவார் அவரிடத்தில் ஓடி வந்த எந்த மனிதனுக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார் உங்கள் தாயார் ஜெபிக்கும்படி ஆனர் பண்ணுகிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பிதாவே நீர்ந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் வருத்தப்பட்டு இருப்பதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் அதற்கேற்றபடி ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆண்டவரே இளைப்பாறு தரும்படியாக ஆண்டவரே அப்பா யாக்கோபு ஆண்டவரே தன்னோட மனைவிகளை பார்த்து சொன்னபோது என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு எடுத்து கர்த்தர் தந்தார் என்று சொன்னது போல் ஆண்டவரே இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் தடை சகலத்தையும் என் தேவனாய் கர்த்தர் எடுத்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு விரோதியும் இல்லை ராஜா ஆண்டவரே கர்த்தருடைய கரம் எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி ராஜா ஆண்டவரே இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே இனி நாங்கள் இதை கண்டும் ஆண்டவரே அப்பா துயரப்படாதபடி ஆண்டவரே தேவன் எங்களுக்கு சுகத்தை தந்தார் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தந்தார் ஆண்டவரே எல்லா சகலத்தையும் என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு எடுத்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென் நம்முடைய கரங்களை உயர்த்தினவர்களாக உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டும் going to pray for you அன்பு நிறைந்த இயேசு சுவாமி loving jesus அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று he said whatever he said நீர் சொன்ன பிரசங்கத்தை நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன் I remain your declaration அதுக்குரிய எல்லா மகிமைக்குரிய காரியத்தையும் சொல்லியிருக்கிறேன் I reveal about all the glory நீர் அத்தனையும் எடுத்து என் மக்களுக்கு தருவீர் give everything சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் தருவீர் ஒரு வயது குழந்தை முதற்கொண்டு ஒரு மாத குழந்தை முதற்கொண்டு 100 வயது உள்ள என் மக்களை ஒவ்வொருவரை சுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சுகம் தந்தி விடுதலை தந்தி ஆசீர்வாதம் தந்தி சமாதானம் தந்தி சந்தோஷம் தந்தி ஐஸ்வர்யம் தந்தி எல்லாவற்றையும் எடுத்து தந்தி give all the blessings உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் thank you for your name துரோகிகளே இல்லாமல் no weakness விரோதிகளே இல்லாமல் no adversaries சஞ்சலமே இல்லாமல் no sorrow நான்கு திசையிலும் இருந்து in four sides உம்முடைய இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் வந்து பலிக்கட்டும் you send forth your rest upon us என்னிடத்தில் வாருங்கள் come to me நான் தருவேன் சொன்னீரே நீ தந்திருக்கிறீர் you gave உம்முடைய சுகத்துக்காய் நன்றி thank you for your sound health மக்களுக்கு விடுதலைக்காய் நன்றி thank you for your deliverance என் மக்களை ஆசீர்வதியும் bless my children இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தேன் we pray ஜெபங்களும் prayer answer நல்ல பிதாவே ஆமென் ஆமென் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கட்டாயம் நீங்கள் விரும்பினதை அவர் தந்தார்
The Lord gave your desires. இதோ நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் நேரம். The time we are giving to God. நம்முடைய காணிக்கையின் தசமங்களை எடுத்துக்கொள்வோம். Take our offering and tithes. ஆண்டவருக்காய் கொடுப்போம். Giving to God. இதோ Google Pay என்ற நம்பர் வருகிறது. The Google Pay number is appearing. அந்த இரண்டு நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். Note it down. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். கரங்களை உயர்த்துவோமா? பரிசுத்தம் நிறைந்த இயேசு சுவாமி, உமக்கு கொடுத்தவன் தரித்திரனாய் போனதே இல்லை. உம்மிடத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள். கோடி மடங்கு திருப்பி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கை நாம் செலுத்துவோம். பரிசுத்தம் நிறைந்த இயேசு சுவாமி, Holy Jesus, உமக்கு கொடுத்தவன் தரித்திரனாய் போனதில்லை. இந்த துயரத்திலும் சஞ்சலத்திலும் உலகம் இருக்கும் பொழுது, In this sorrowful world, உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய மக்களை, Your children, those are his words, நீர் கட்டாயம் இளைப்பாறுதல் தந்து ஆசீர்வதிப்பீர். ஒவ்வொரு மகனை மகளையும் ஜபத்தின்படி அற்புதம் செய்திருக்கிறேன். நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்லுகிறேன். இந்த லாக்டவுன் தொடர்ந்து நீடிக்குமானால், if the lockdown continue, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் ஆன்லைன்லே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Every Sunday you can watch this online program. தங்களோடு இருப்பார். God bless you. ஜெபம் செய்வோம். Shall we pray? பரிசுத்தமுள்ள பிதாவே, Holy Father, வார்த்தையின்படி மக்களை ஆசீர்வதி. According to the word, ஒவ்வொரு மகனை ஆசீர்வதி. Bless every son. ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதி. Bless every daughter. உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். We draw near. எங்களுக்கு தந்திருக்கிறீர். You gave to us. சகல ஆசீர்வாதத்தை. All the blessings. சுகம் முதற்கொண்டு. With sound health. பலன் முதற்கொண்டு. With strength. ஆசீர்வாதம் முதற்கொண்டு. With blessings. இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பும் என்றும் கர்த்தர் வருமரிலும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துறவருக்கு ஒரு பல்லவியை பாடி நாம் முடிவு செய்வோம். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியாக பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே மூழ்கணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. God bless you. கர்த்தர் நம் அனைவரோடும் இருப்பாராக.